இல்ல எல்லா பொண்ணுங்களும் நீங்க சொல்றனால சிரிக்கறாங்கன்றதுக்காக நீங்க அழகா இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அழகான இல்லங்க, நான் கண்ணாடி பார்க்கற டேரி நான் கேவலமா தான் இருக்கேன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நிஜமாவே நீங்க கேவலமா தான் இருக்கீங்க. நீங்க அந்த அளவுக்கு என்ன கேவலமா இருக்கு? இல்ல நான் ஏய் இல்லடா இது மட்டும் ஏய் இல்லடா டேய் இல்லடா அவங்க சிஸ்டருக்கு அவங்க மனசுல இருக்கறலாம் கொட்டிட்டாங்கனா கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. நம்ம சாரி எடுத்து கிளம்பலாம். இல்ல அப்படி ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அத பார்த்து நீங்க ரசிச்சிட்டீங்க. சாரி சிஸ்டர் என்ன எல்லாரும் திட்றீங்க. பரவாயில்லை சார். இல்ல சார் थैंक यू சார். ஏதா இஷ்யூஸ் சொல்லுங்க. இஷ்யூ இல்ல சார், சும்மா அவங்க சாரி பார்த்துட்டு இருந்தா அவங்க எடுத்து தான் தராங்க. அவங்க கரெக்ட்டா தான் பேசுறாங்க. எக்ஸ்கியூஸ் மாமுக்கு சாரி பார்க்குறேன் கொஞ்சம் அவங்களுக்கு அவங்களுக்கு எப்படின்னா ஒரு கொஞ்சம் டார்க் கலர்ஸ். ஓகே ப்ளூவே இருந்தால் எடுக்கிறீங்களா? இப்போ ஏன்னா ப்ளூ உங்களுக்கு அழகாக இருக்குது, ஸோ அவங்களுக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் வரவர் தானே? ஆ நான் உங்களை ஆல்ரெடி பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? நான் இதுக்கு உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இல்லங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இல்ல எனக்கு புரியல நீங்க அந்த சேனல்ல அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்றது? ஏங்க உங்களுக்கு இல்லங்க இந்த பிராங்க் வீடியோஸ் நீங்க வேற சேனல்ல வச்சிருக்கீங்க. நம்மளுது கோவை 360 சேனல். இல்ல இப்போ நீங்க கேமரால வச்சு எடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா இதெல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோம், பர்மிஷன் வாங்கிருக்கோம். உள்ள நான் ஆக்சுவலா இது வந்து மாமுக்கு சாரி எடுக்கிறது ஒரு vlog மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகே அதனால தான். சரி அப்ப உங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் எடுங்க. இல்ல கொஞ்சம் பாருங்க நான் நல்லா தான் பண்ணுவேன். உங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. இல்லை அவங்களுக்கு சேனல் பிடிக்காதான் அதை சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னு கொஞ்சம் அவங்களுக்கு ஏன் பிடிக்காது உங்களுக்கு? இல்லை அப்படி அந்த சேனலில் என்ன இருக்குன்னு கேட்குறேன் நான். நீங்கள் பொண்ணுங்கள்ட்ட ஃப்ளர்ட் பண்ணுறீங்க அதில் என்ன உங்களுக்கு கிடைக்குது? இல்லைங்க அப்படி இல்லை, பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும்ல, கொஞ்சம் என்டர்டெயின் ஆகிறாங்க. இப்போ பொண்ணுங்களுக்கு ஃப்ளர்ட் அதாவது இப்போ உங்களுக்கு காம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும் தானே? பிடிக்காது. உங்களுக்கு எங்கே பிடிக்காது? எல்லா பொண்ணுங்களுக்கும் காம்ப்ளீட் பண்ணால் பிடிக்கும்ல. இப்போ காமெடி பண்ணால் பிடிக்கும். ஆனால் நீங்கள் பண்ணுறது காமெடி இல்லையே. காமெடி இல்லைங்க, காம்ப்ளிமெண்ட் பண்ணால். இப்போ நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்கும் தானே? காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வேற. ஆனால் நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தெரியல. இல்லைங்க நாங்கள் எங்கள் சேனல் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நான் காம்ப்ளிமெண்ட் தான் பண்ணுவோம். சும்மா அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க டேவும் நல்லாயிருக்கும், பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது உங்கள் சேனல் பார்த்தா. ஏங்க உங்களுக்கு கடுப்பு தான் ஆகுது உங்கள் சேனல் பார்த்தா? உங்களுக்கு பயங்கர இரிட்டேட் ஆகுது. எந்த வீடியோமே உங்களுக்கு பிடிக்காதா? சத்தியமா பிடிக்கலங்க. சுத்தமா எல்லா வீடியோமே பாத்தீங்களா? எல்லாமே பார்த்தேன். எந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு எதுமே பிடிக்காதுங்கற. உங்க சேனலே எனக்கு பிடிக்காது. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதே இல்லையா? சத்தியமா பண்ணது இல்ல. நிஜமா பண்ணல. நீங்க போனை கேடுங்க என்ன பாருங்க. நான் உங்களோட தவிர மத்த எல்லாத்தோடதுமே பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. சப்ஸ்கிரைபே பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணலடா. சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு படவை ஃப்ரீயா வாங்கி தரலாம்னு பார்த்தேன். நோ தேங்க்ஸ், நானே காசு கொடுத்து வாங்கிட்டேன். இல்லைங்க இவ்வளோ வெறுப்பாக பேசுவேனாமே. நான் எதுவும் தப்பு பண்ணல. உங்கள்கிட்ட நான் எதுவும் பார்த்ததே இல்லை. உங்களை என்ன பார்த்துருக்கேனா? பார்த்தது இல்லை. எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அழகாக இருக்கீங்க. ஏன் அழகாக இருக்கவங்க இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு தெரில. அழகாக இருந்தால் கோவப்படக்கூடாதுன்னு இருக்கா? இல்லை நீங்கள் கோவப்பட்டால் அழகாக தான் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. நம்ம மேலே ஏன் இவ்வளோ வெறுப்பு? உங்களோட இந்த ஃப்ளர்ட்டிங்லாம் நீங்கள் உங்கள் வீடியோவில் வச்சுக்கோங்க, என்கிட்ட வேண்டாம். இல்லைங்க சொல்கிறேன். இந்த அளவுக்கு இது பிடிக்காத அளவுக்கு என்ன என்ன பிரச்சனை இந்த சேனல்ல? இல்ல எனக்கு தெரியல அதுல உங்களுக்கு என்ன ஹாப்பினஸ் இருக்கு गर्ल्स கிட்ட போய் ஃப்ளர்ட் பண்றதுல? ஹாப்பினஸ்லாம் இல்லங்க, அது ஜஸ்ட் கண்டென்ட். அவங்கள ஹாப்பி பண்ணி அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கும் வீடியோ பிடிக்கும். ஆக்சுவலா நம்ம பண்ண எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சது. அவங்களுக்கு ஓகேனா தான் நம்ம வீடியோல போடுறோம். அவங்களுக்கு ஓகே. இப்போ நீங்க வந்து saree தான் எடுக்க வந்திருக்கீங்க கரெக்ட்டா? saree தான் vlog பண்றதுக்கு வந்திருக்கீங்க. சோ saree எடுக்கிற வேலைய பார்க்கலாமா? saree எடுக்கலாம். பட் ஆனா எனக்கு இந்த மாதிரி எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் மீட் பண்ணிருக்கேன். உன்னை சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லி இன்னைக்கு தான் மீட் பண்றேன். சோ அதனால உங்க கிட்ட கேக்குறேன் ஏன் அந்த அளவுக்கு வெறுப்பு? ஏன் பிடிச்சது பிடிக்காது? நீங்க பொண்ணு கிட்ட பேசுறது பிடிக்கல. ஏதோ உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு கிட்ட அந்த மாதிரி பேசுறீங்கன்னா ஓகே. எல்லா பொண்ணு கிட்டயும் அந்த மாதிரி பேசினா அது எப்படி ஏத்துக்கு? எல்லா பொண்ணும் அழகா இருக்கீங்களே. ஒரு பொண்ணு அழகா இருந்தா பரவாயில்ல, தமிழ்நாட்டுல எல்லா பொண்ணும் அழகா இருக்கீங்க. சரி நீங்களும் பாருங்க அழகா இருக்கீங்க. சோ அழகா இருந்தா இப்படி சொல்லிடுறேன். இப்படி சிரிக்கிறீங்களா அந்த மாதிரி அவங்க சிரிக்கிறாங்க. அப்படி சிரிக்கிறத நம்ம பசங்க ரசிக்கிறாங்க. இல்ல எல்லா பொண்ணுங்களும் நீங்க சொல்றனால சிரிக்கறாங்கன்றதுக்காக நீங்க அழகா இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அழகான இல்லங்க, நான் கண்ணாடி பார்க்கற டேரி நான் கேவலமா தான் இருக்கேன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நிஜமாவே நீங்க கேவலமா தான் இருக்கீங்க. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இல்லங்க அது ஓகேங்க. தெரிஞ்சாரே தெரியுங்களா அழுதுருவேன். இல்ல நீங்க இந்த வேலை பாக்குறதுக்கு வேற ஏதாவது வேலை பார்க்கலாமே. வேற எதுவும் வேலை சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. இது ஆக்சுவலா வந்து நான் பிராங்க் பண்றதுக்காக வரல. எனக்கு என்னன்னா மாமுக்கு வந்து ஆனிவர்சரிஸ் உங்களுக்கு கிஃப்டா பண்ணலாம் சாரி எடுக்கணும். அதுக்கே நீங்க வந்து வீடியோல எடுத்துட்டு இருக்கீங்க. ஐயோ அது ஆக்சுவலாவே இந்த vlogே வந்து சாரி எடுக்கிறதுக்கு சோ ஒரு ஒரு ஹோல்சமா இருக்கணும். அப்ப சாரி எடுக்க வந்தா சாரி மட்டும் எடுத்துட்டு போலாம். ஆமா பேசிட்டேன் படிச்சிருங்க. அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். உங்களுக்கு ஏன் இப்படி பிடிக்கலன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இல்ல நிஜமாவே உங்களை பார்த்தாவே பிடிக்கல எனக்கு. நீங்க அவ்ளோ கேவலமாவா இருக்கேன்? சத்தியமா ரொம்ப கேவலமா இருக்கீங்க. ஏன் அந்த அளவுக்கு என்ன கேவலமா இருக்கு? முகம் ரொம்ப கேவலமா இருக்கு. இல்ல அத நான் சொல்றேன், நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பொண்ணுங்களும் நீங்க சொல்றது சிரிக்கிறதுனால அழகா இருக்கேன் அப்படினு சொல்லிட்டு நானே ஒரு மன பிரம்மையில வாழ்ந்துட்டு இருக்கேன் இல்லையா? அப்படிலாம் இல்லை, நான் எனக்கே தெரியுங்க, நான் காலைல கண்ணாடி பக்கறப்பே தெரியும் ரொம்ப கேவலமா தான் இருக்கேன். ஆனா நீ இவ்வளோ கேவலமா இருக்கேன் இல்லை, இவ்வளோ பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சாரி எடுக்க வந்தீங்கன்னா சாரியை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்க ஓகே. இப்போ வந்து எனக்கு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் நீங்கள் மூன்றாவதுக்கு நான் திறந்துருக்கீங்க. நான் கேவலமா இருக்கேன்றது எனக்கு தெரியும், ஆனால் ரொம்ப கேவலமா இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அந்தளவுக்கு என்ன என் கேவலமா இருக்கு? இல்லை நான் என்ன ஏய் இல்லடா ஏய் ஏய் இல்லடா ஏய் இல்லடா அவங்க சிஸ்டருக்கு அவங்களுக்கு மனசுல இருக்கிறலாம் கொட்டிட்டாங்கன்னா கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. ரொம்ப இல்லை சிஸ்டர், எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு அப்படி எந்த அளவுக்கு நான் கேவலமா தரேன்றது மட்டும் கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க. பார்க்கவே ரொம்ப கேவலமா இருக்குண்ணா, சீரியஸா ரொம்ப கேவலமா இருக்கு. நீங்க பண்ற வேலை அதை விட கேவலமா இருக்கு. இதுவே ஓகே தான் சிஸ்டர், இதுவே நல்லா தான் இருக்கு. பட் இது பிரைஸ் எதுவும் கம்மி பண்ணுவாங்களா? பிரைஸ் எல்லாம் எதுவும் கம்மி பண்ண மாட்டாங்க. அதே தானே நீங்க குரு தானே அண்ணா? கோ 360 டிகிரியோட. ஆமாண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். சொல்லுங்க எப்போ போறீங்க? இப்போ தான் நான் வந்தேன். என்ன சாரி யாருக்கு எடுக்கிறீங்க? அம்மா எடுக்கறோம்ண்ணா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அத கொஞ்சம் பாத்துட்டு இருக்கோம். ஓகே என்னம்மா இவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஏமா கஸ்டமர்மா ஃபீமேல் கஸ்டமர்மா இவர்க்கு நம்ம நல்ல ஃபேமஸான கஸ்டமர் தான், அதுக்கு எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும்ல. அவர் என்னமா பண்ணாரு? நான் இது பண்ணல சிஸ்டர், எதுவும் பண்ணல. அவங்க வீடியோல பண்ற மாதிரி இங்க வந்து பண்ணிட்டு இருக்காரு அவரு. அதோட ப்ரொபஷன் மாதிரி வீடியோல ப்ரொபஷனா அது வீடியோல பண்ணிட்டு போடு. இங்க வந்து ஏன் இப்படி பண்ணுங்க நான் அப்ளை பண்ணேன். கூட ஃப்ளோட் பண்ணாரா? ஆமா அப்படிதான் பேசிட்டு இருக்காரு அவரே. அப்படி இல்ல இவரு நேச்சர் அப்படி நல்ல பையனா. டோன்ட் வரி நல்ல பையனா. ஐயோ சாரி சிஸ்டர் நான் அப்படி இல்ல. கேக்குறோம் பண்ணி கொடுமா? இல்ல சாரி தான் சிஸ்டர். எனக்கு புரியல இவரோட வீடியோஸ்லாம் நீங்க பாத்துக்கிட்டீங்களா? நான் பாத்துக்கிட்டேன். நான் என்னோட ஃபேன், நான் இவரோட ஃபேன் தான். அப்புறம் எப்படி இவர பிடிக்கும்னு சொல்றீங்க? கண்ணா இவர் அதோட டாலன்ட் ஃப்ளோட் பண்ணாரோ இல்லையோ அதெல்லாம் அவரோட டாலன்ட். சோ எல்லா மக்கள் எல்லாரும் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி பாக்க வைக்கறாருல. அதுதான் மேட்டர். எனக்கு புரியல அப்படி என்ன நீங்க அதல ரசிச்சு பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு பிடிக்கும் இல்ல அப்படி ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அத பார்த்து நீங்க ரசிச்சிட்டீங்க. சாரி சிஸ்டர் என்ன எல்லாரும் திட்டுறீங்க? பெருமமா சார் பரவாயில்லை சார். இல்ல சார் थैंक यू थैंक यू சார். ஏதா இஷ்யூ இல்ல சார், சும்மா அவங்க சாரி பார்த்துட்டு இருந்தா அவங்க எடுத்து தான் தராங்க. அவங்க கரெக்ட்டா தான் பேசுறாங்க. கஸ்டமர் பொறுத்த அளவுக்கு எல்லா டைப் கஸ்டமர் வருவாங்க. நம்ம பொறுமையா டீல் பண்ணி அவங்களுக்கு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்றத நம்ம இருக்கும். ஓகே ஓகே சார் நான் எல்லாமே கரெக்ட்டா தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். அவர் அமைதியா வாங்கிட்டு போயிட்டாருன்னா பரவாயில்லை. அவர் அமைதியா வாங்கிடுவார், நல்ல மனுஷனா. சோ அவருக்கு இது கேர் சாரி சிஸ்டர் எதுவும் பேசலாம். அவர் என்ன கேக்குறாரோ எடுத்து கொடுத்துரு. சரி சரி ஓகே பாத்து थैंक यू. நான் தொடர்ந்து பாருங்க. ரொம்ப நன்றி. थैंक यू थैंक यू சிஸ்டர். நான் என்ன தப்பா பேசினேன் அப்படிலாம் சொல்றீங்க? நான் எதுவும் தப்பாலாம் பேசல, ஏதோ தப்பா பேசல. பட் انا நீங்க வீடியோல பண்றது நீங்க எனக்கு பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கல, சுத்தமாவே பிடிக்கல. நான் அப்படியே கிளம்பி 10 நிமிஷம் சிஸ்டர் நான் சாரி எடுக்க போறேன். உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்ட்டபிளா இருந்தா சாரி வேணும்னு சொன்னீங்க, வேற ஏதாவது வேணுமா? இல்ல சிஸ்டர் வேற சிஸ்டர் யாராவது இருக்காங்களா? அவங்க கூட நானே அவங்க கிட்டயே ஃப்ளர்ட் பண்ணணுமா? ஐயோ அப்பள இல்ல சிஸ்டர், வேற இப்போ உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்ட்டபிளா இருக்குன்னா நான் வேற யார கூட பாத்துக்கறேன் சிஸ்டர். இல்ல அத எடுத்து காமிச்சனே உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிட்டு போங்க. நீங்க அமைதியா வாங்கிட்டு போனீங்கன்னா அதுவே போவே. எதனால வந்து இந்த அளவுக்கு ஒரு கோவம்? என்ன பார்த்தாலே ஏன் பிடிக்கல? இல்ல நான் அப்படியே கேமரா பாஸ் சொல்றேன்ல, யூடியூப் பண்றவங்க அழகா இருந்தாலாவது பார்க்கலாம். நீங்க அதுவும் இல்ல, பார்க்கவே சகிக்கல உங்களை. இல்ல உங்களை சொல்லி தப்பு கிடையாது, உங்க நீங்க ஏதாவது பேசினா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த பொண்ணுங்களை சொல்றேன் சிஸ்டர். சரி நீங்க சொன்னது எல்லாமே நான் ஏத்துக்கிறேன், நான் பார்க்கறனால இது எல்லாமே ஓகே. பட் அவங்கள எதுவும் சொல்லாதீங்க, அவங்களால உண்மையாலுமே அவங்க எப்படி சொல்கிறது அவங்களாம் வந்து எனக்கு சாப்பாடு போகிற சாமி மாதிரி. நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் ஏற்றுக்கிறேன். நான் பண்ணுறது நான் அழகால முடிஞ்ச அளவுக்கு அழகான பையன் யாராவது பண்ண ட்ரை பண்ணுறோம். இதுக்கு மேலே யூடியூப் சேனல் பண்ணுறதுக்கு இங்கே வேறு ஏதாவது பண்ணுறேன். புரியுது சிஸ்டர், இங்கே அப்படி பேசுகிறீங்க. ஆக்சுவலாக என்னதானாலும் எனக்கு சாப்பாடு போகிற தேவையுமே அதுதான். எனக்கு தெரிஞ்ச திறமையில நான் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு புரியுது உங்களுக்கு நான் என்னமோ நினச்சி வந்தேன், இந்த மாதிரி நான் உங்களை மீட் பண்ண எதிர்பார்க்கல. பட் இதுவுமே எனக்கு ஒரு லைஃப் லெசன் தான். நிறைய பேருக்கு நம்மளை பிடிக்காம இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு ஏன் என்னை பிடிக்கலன்னு தெரியல, என்னை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கல. பட் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணுறேன். ஏதாவது உங்களுக்கு ஹர்ட் ஆயிருந்தால் இல்லை வீடியோஸ் பார்த்துருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்காம இருந்தால் இனி பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணுறோம் சிஸ்டர். ஓகேங்களா? நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நாங்கள் நீங்கள் ஏன் இப்படி கோவப்பட்டு இப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் சொன்னது நல்லா புரிஞ்சுக்கிட்டா நான் ரொம்ப கேவலமாக இருக்கேன். நீங்கள் ஆனால் அழகாக தான் சிஸ்டர் இருக்கீங்க. நீங்கள் சிரிக்கிறப்ப அழகாக தான் இருக்குது. நான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் கொடுத்த நிறைய இது சொல்கிறீங்க, காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதாலே இதுக்கப்புறம் உங்களுக்கும் பிடிச்சமாதிரி நாங்கள் பண்ணுறோம். ஆனால் அந்த பொண்ணுங்களெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. ஆக்சுவலாக அதை பார்த்துருக்க ஏஞ்சல்ஸ், அந்த ஏஞ்சல்ஸ்னால இந்த சேனலோடு நானும் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ என்ன சொல்கிறேன் உங்கள்கிட்ட தெரில. நான் எதாவது சொல்லி சொல்லி தான் எல்லாத்தையும் கவுத்துட்ருக்கீங்களா? சச்சா இல்லை இல்லை இல்லை, என் மனசு இருக்கிறது தான் சொல்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட எப்படி என்ன சொல்கிறது எதனால உங்களுக்கு இல்லை யூடியூப் சேனல் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு எல்லா பொண்ணுங்கள்கிட்டையும் அப்படியே ஜாலியாக பேசிக்கிறேன். ஃபுல்லாக இல்லை சிஸ்டர், நம்ம வந்து நான் கேமரா முன்னாடி தான் நாங்கள் பேசுவேன் தவிர கேமரா பின்னா நான் யாருக்குமே எதுவுமே பேச மாட்டேன். இப்போ நான் வந்து இப்போ எடுத்து பொண்ணுங்கள்கிட்ட பேசிட்டு யூடியூப் பண்ணிட்டு இல்லை இல்லை எடுத்துறோம் சிஸ்டர். இனி அதுக்கப்புறம் என்ன இல்லடா அவங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு இனிமேல் தப்பு எடுத்துக்காதீங்க. நீங்க எதுவும் ஹர்ட் பண்ற மாதிரி நாங்க பண்ணியிருந்தா சாரி, தப்பு எடுத்துக்காதீங்க சரியா. முடிஞ்ச அளவுக்கு நீங்க பாருங்க. சாரி தான் எடுக்க வந்தீங்க. நான் சிஸ்டர் எடுத்துட்டு போயிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்ச மாதிரி நான் வீடியோஸ் பண்றேன் சிஸ்டர். தப்பா எடுக்காதீங்க. சரி நீங்க எடுக்கதானே வந்தீங்க எடுத்துக்கோங்க. இது எடுத்துக்கறோம் சிஸ்டர். எடுத்துக்கலாம் பேரும். எது நான் உங்களுக்கு ஹர்ட் பண்ணி மாதிரி பேசினேன்னா மன்னிச்சுக்கோங்க. இல்ல இல்ல நான் எதுவும் பேசல. இல்ல இல்ல பரவாயில்லை. சரி சாரி சிஸ்டர். போலாம். பேசாமல் வேறு யாராவது ஒரு அழகான பையனை போடுறா வீடியோ பண்ணுறதுக்கு. நீங்கள் போடாது ஜிம்முக்கு போகிறேன்டா நாள். இப்போ என்ன பண்ணுறது? இப்போ பில்லு போட்டேன் தெரியும் எனக்கு ஒரு அழுகு வருது. நான் போய் காரில் உட்காந்து அழுதுட்டு வரேன். இப்போது நான் ஆஃப் பண்ணிடுறேன் தயவு செஞ்சு சிஸ்டர். இது வந்து நாங்கள் ஆக்சுவலாக இந்த விளாக் எதுக்கு பண்ணோன்னா இந்த சேலையெல்லாம் அம்மாட்ட காட்டுறதுக்காக. இது ஒரு ஹோல்சமாக நான் வந்து ஆக்சுவலாக யூடியூப்பில் போடுறக்கா இல்லை, எங்கள் அம்மாட்ட நான் வந்து இந்த மாதிரிலாம் ஏதாவது போய் வாங்கிட்டு எங்கள் அம்மாட்ட நான் ஸ்டேட்டஸ்லாம் வச்சு எங்கள் அம்மாட்ட காட்டிகிட்டு இருப்பேன். அது மாதிரி காட்டுறதுக்கு தான் எடுத்தோம். பட் ஆனால் நான் நிஜமாக உங்களை மீட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல. நீங்கள் என்னை ஃபேனெல்லாம் எல்லோரும் மீட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு எல்லோரும் ஹேட்டராக தான் இருப்பீங்க போல். அதில் ஒரு ஹேட்டரை நான் எனக்கு மீட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஓகேன்னா நாங்கள் இங்கே யூடியூப் சேனல் மட்டும் போட்டுக்கிட்டோமா? ஏன்னா நிறையா பேருக்கு உங்களை மாதிரி எனக்கு பிடிக்காது. கண்டிப்பாக சொல்கிறேன், பிடிக்காதவங்களாம் இப்போ பார்த்துட்டு ஏ குருவை நம்மள மாதிரியே யாரோ திட்டுறாங்கடா, நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் ஒரு பொண்ணு சொல்லுதுன்னு சந்தோஷமாக பார்ப்பாங்க. ஸோ அதனால மட்டும் நாங்கள் போட்டுக்கிட்டோம் யூடியூப் சேனலில். சரி ஆ எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க சொல்லுங்க. இது மூலயமா எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் சரி. எதெல்லாம் எதுவுமே வராது சிஸ்டர். எல்லா பிரச்சனையும் எனக்கு தவிர இப்போ என்னோட ஹேட்டர்ஸ்னு இப்போ நிறைய பேர் இருப்பீங்க. எப்படியும் ஹேட்டர்ஸ்னால் எல்லாருக்குமே என்ன பிடிக்காதான் இருக்கும் போல். எல்லோரும் இதை பாட்டு சந்தோஷப்படுங்க. இந்த வீடியோ அதுக்கு தாண்டி இந்த வீடியோ போடலாம்டா. நிறைய பேருக்கு நம்மளை பிடிக்காம இருக்கலாம், அவங்களாம் பாட்டு ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ உங்களையும் ஹாப்பி பண்ணால் தான் நமக்கு இதில் என்ன இருக்குது. எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. அது போதும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க போகுது 60K.